இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கொப்பரத்தாங்காய் சட்னி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் வெச்சுப்போம், கடாய் வெச்சுப்போம். அதுல தேங்காய் நாங்க தேங்காய் எண்ணெயில செஞ்சா நல்ல ருசியா இருக்கும். எந்த எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெயில தான் நம்ம செஞ்சிக்கலாம். இது கொப்பரை தேங்காய் சட்னிங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம் பருப்பு. நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ, எவ்வளோ சட்னி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வேர்க்கடலை, அது டேஸ்ட்டுக்காக தாங்க நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். அந்த அளவு நம்ம உளுந்து கடலைப்பருப்பு அந்த அளவே நம்ம வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு நம்ம அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கி விடுவோம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், நம்ம எவ்வளோ காரமோ அந்த அளவு மிளகாய், வறுமிளகாய் போட்டுக்கலாங்க. வறுமிளகாய் போட்டு அதோட சேர்த்து வதக்கி விடுவோம். நம்ம பெருங்காயம், ஏதாவது பெருங்காயங்க ஒரு சிட்டிக்க ஆச்சு, பெருங்காயம் ஒரு ரெண்டு சிட்டிக்க போட்டுக்கலாம். ஏன்னா அது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போடுறது இல்லைங்களா, அது டைஜஷனுக்காக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. அப்புறம் பூண்டு ஒரு நாலு பல், அஞ்சு பல், அதோட பாதி வதங்கினதுக்கப்புறம் பாதி ப்ரௌன் கலர் பாதி வரும்போது நம்ம பூண்டு சேர்த்துப்போம். முதல்ல போட சேர்த்துட்டோம்னா அது பூண்டு தீஞ்ச மாதிரி ஒரு வாசனை வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகவே இருக்கும். ரெண்டு மாதிரி கடைசி டைமில் போட்டோம்னா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இப்போது நம்ம கொப்பரை தேங்காய் இருக்குது பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் நம்ம சீவி வச்சுப்போம், துருவி வச்சுப்போம். இந்த மாதிரி இது இப்போ போடுவோம். இப்போ இது திடீர்னு நம்மளுக்கு எதுவுமே இல்லை, என்ன செய்யறதுன்னு இப்போ தெரியலன்றப்போ நம்ம தேங்காய் எப்பவும் வீட்டில் வச்சிட்ருப்போம், அது தண்ணியெலாம் காஞ்சி இந்த கொப்பரை ஆகிட்ருக்கோங்க பாருங்கள். அது வந்து நம்ம மற்ற குழம்புக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, வேஸ்ட் பண்ணாமல். ஆனால் இந்த கொப்பரை தேங்காய் நம்ம போட்டோன்னும் நிறைய நேரம் வதக்கக்கூடாது, சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி, ஒரு நிமிஷம் அப்படி வதக்குனாலே போதும். ஏன்னா நிறைய வதக்கணும்னா அதுலேருந்து ஆயில் வெளியே வந்துடுங்க. இப்போது இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுப்போம். கல் உப்பு, கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோங்க. சிம்மில் தான் வச்சு செஞ்சேன், சிம்மில் தாங்க வதக்கணும். ஆஃப் பண்ணிவிடுவோம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறினதும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர பாருங்கள். அரைச்சி எடுத்துன்னு வந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே அது வச்சுக்கலாங்க. கொப்பரை தேங்காய் சட்னி இது மாதிரி திக்காவும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு லிக்விட் வேணுமோ அந்த அளவுக்கும் நம்ம வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். சட்னிக்கே தாளித்து போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுப்போம். தேங்காய் எண்ணெய் தாங்க, ஏன்னா கொப்பரை தேங்காய் வேறு டேஸ்ட்டு. நம்ம ஆயில் போட்டு ஊற்றுனோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் தேங்காய் எண்ணெயே போட்டு சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்குங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம், கடுகு போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிடும், கடுகு பொரிஞ்சிச்சுங்க. நம்ம காஞ்ச கறிவேப்பிலை தான் நான் எங்கிட்ட இருக்குது, அதனால் காஞ்சி கறிவேப்பிலை போட்டிருக்கேன்.
அவ்வளோதாங்க, தாளிச்சு சேர்த்தாச்சுங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக நம்ம கொப்பரை தேங்காயில் செய்கிறது தாங்க இந்த சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.